தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு 24ஆம் தேதி முதல் தொகுதிகள் வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி வரை 40 லோக்சபா தொகுதிகளின் நிர்வாகிகளும் இதில் பங்கேற்கின்றனர். இன்று தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, தேனி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடந்தது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, அமைச்சர்கள் உதயநிதி, நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக மீண்டும் கனிமொழியை அறிவிக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகிகள் ஒருமனதாக கோரிக்கை வைத்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியது. கன்னியாகுமரியில் தேசிய கட்சிகளுக்கே முக்கியத்துவம் இருப்பதால் அங்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சியை போட்டியிடுவது தொடர்பாக கருத்து கேட்கப்பட்டது. தலைமையின் முடிவுக்கு கன்னியாகுமரி திமுக நிர்வாகிகள் ஒருமனதாக சம்மதம் தெரிவித்தனர். அதே சமயம் சட்டசபை, லோக்சபா தேர்தல்களில் கன்னியாகுமரியை தொடர்ந்து காங்கிரசுக்கு ஒதுக்குவதால் திமுக வளர்வதில் சுணக்கம் உள்ளதையும் சுட்டிக்காட்டி குமரினர். இதனால் எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் குளிச்சல் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். கன்னியாகுமரியில் காங்கிரஸ் பாஜக சமபலத்தில் இருப்பதால் திமுக கூட்டணி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அனைவரும் ஒற்றுமையாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது.